நம்ம விளையாடிக்கிட்டே நிறைய சாதனை செய்கிறோம். இடைவேளைக்கு முன்னால் என்ன சாதனை செஞ்சோம்? ஒரு ஸ்கேல்ல பலூன் கட்டி ரோலிங் ஸ்கேல் பார்த்தோம். ரோலிங் ஸ்கேல் என்ன கான்செப்ட்? அது விசை இரட்டை. விசை இரட்டை கப்பல். இப்ப அதே மாதிரி இன்னொரு சின்ன சாதனை. இந்த சோதனைக்கு பேர் வந்து கலையும் குடாரம். குடாரம் எப்படி இருக்கும்? அது கலைஞ்சு போகும். எப்படி? அதான் பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப தேவையானது ஒரே ஒரு பேப்பர். ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபம். பேப்பர் எல்லாம் கையில இருக்கு, ஆனா இப்படி கலையாத பேப்பரா இருக்கணும். கலைஞ்சு கலைஞ்சு கசக்கின பேப்பரா இருக்க கூடாது. நல்ல பேப்பர் வச்சுங்க. அதை என்ன பண்ணும், ரெண்டா மடிச்சுங்க வச்சிருக்கேன். ரெண்டு கையில வச்சுங்க. எப்படி பண்ணணும் பாருங்க. அனுப்புங்க. ரெண்டு முனையும் இப்படி ஒன்றா வச்சு நல்லா இங்கே எண்டில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இழுக்க வேண்டாம். பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் கொடுங்க, நாங்கள் வச்சு தரேன். நீங்கள் வந்து இது கையில் வச்சுங்க. நம்ம மேலே பண்ணுறேன், அப்புறம் நீங்கள் பண்ணுங்க. இந்த பேப்பரை கூடாத மாதிரி இப்படி வைக்கணும். ஆர்மையாக நிற்கிது. இருக்குதா? இப்போ நிற்கிது. இது இதுக்குள்ள உட்கார வச்சுங்க. அப்படியே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கூடாரத்துக்கு இப்படி இருக்கு, கூடாரத்துக்கு நடுவில் காற்று ஒதுப்புறேன். நம்ம என்ன சொன்னால் கூட வந்து இது இந்த டூரிங் தட்டருக்கு மேலே காற்று அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு. இப்போ மேலே காற்று அடிக்கிறதுக்கு போல உள்ளே காற்று பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு நான் என்ன பண்ணால், காற்று அடிக்கிறேன் இப்போ மோட்டரெல்லாம் வேண்டாம், சும்மா நம்ம வாயிலிருந்தே ஊதி பார்க்கலாம். இல்லாமா பாருங்க, இதுக்கு இந்த கிடைமட்டமாக ஊதுறதுக்கு நான் உட்காந்து அதுக்கு நேராக பண்ணுறேன் பாருங்க. இப்பதான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? இது எப்படி அப்படி வேணும்? அதான் வழக்கமா கேப்போம். இல்லையா? நீ சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இப்படி கூட இருக்கும்போது நம்ம இப்போ அப்படியே சொல்லு. இருக்கும்போது நம்ம கீழே ஊதுறோம்ல, ஊதும் போது நம்ம எந்த விசைக்கும் எதிர் விசை இருக்கும்னு சொன்னீங்க. அப்ப ஊதும் போது எதிர்ல விசை வருது, ஒரு ஃபோர்ஸ் வருது. அந்த ஃபோர்ஸ்னால ரெண்டு பக்கமும் அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திருக்கோம். ஒரு இடத்துல வந்து காற்ற வேகமா ஊதுனா அங்க ஏதோ ஒண்ணு குறையும்ல, அழுத்தம். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. காற்று வேகமா போதும் அங்க அழுத்தம் குறையுது. அப்ப இதுக்கு இடையில வேகமா காற்ற ஊதும் பொழுது உள்ள அழுத்தம் கம்மியாது. கம்மியாது அழுத்தம். அப்ப எங்க அதிகமா இருக்கு? இந்த சைட்ஸ்ல. இந்த சைட்ல அதிகமா இருக்கு. அதனால அதனால வந்து அழுத்தம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு, அழுத்தம் குறைவா இருக்கிற இடத்துல அழுத்தம் ஜாஸ்தியான இடத்துல புஷ் பண்ணுது. இல்ல, மேல அழுத்தம் அதிகமா இருக்கு, உள்ள அழுத்தம் குறைவா இருக்கனால இங்க அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து குறைவான உள்ள இருக்கு. அதனால அமுத்திருது. அமுத்தனால அப்படி விரிஞ்சுக்கு போகுது. விரிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்க இதுல நேசம் நகர்ந்து பாருங்க. அது நீங்க தொடர்ந்து ஊதுனால நடந்து போச்சு. பூனை ஊதி விட்டுட்டேன்னு அப்படி அமருங்க. கரெக்டா அங்கேயே ஊது அந்த காற்றுல இருந்து அப்படி கரெக்டா அமைங்கணும். சரியா? இது ரொம்ப, இதுக்கு என்ன பேரு? இந்த டைட்டில் என்ன சொன்ன? கூடாரம். கலையும் கூடாரம். கலையும் கூடாரம். சரி, இந்த தத்துவத்துக்கு என்ன பேரு? காற்று வேகமாக சென்றால் அழுத்தம் குறையும் என்பது யாருடைய தத்துவம்? ஆர்கிமிடீஸ். ஆர்கிமிடீஸ் வந்து அப்படிங்க. வேகமா போகக்கூடிய காற்றுனாவே பெர்னோலி தான். பெர்னோலி வந்து ஏரோப்ளேன் டேக் ஆஃப். அது ஞாபகம். சரியா? இப்ப இங்க வேகமா உள்ள காற்றை ஊதுறோம், அங்க அழுத்தம் குறைவு. வெளியே இருக்கக்கூடிய காற்று அழுத்தம் அதிகம். ஸோ அழுத்தமான இடத்துல இருந்து குறைந்த இடத்தை நோக்கி காற்று விசையை செலுத்துவதால் அப்படி கூடாரம் கலைஞ்சு அமைங்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான சோதனை, ஆனால் நல்ல ஒரு பெரிய கருத்து. என்ன என்ன கருத்து? பெர்னோலி தத்துவம். பெர்னோலி பிரின்சிபல். பெர்னோலி தத்துவம் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கா? புரிஞ்சது. சரி, இப்போ இது எங்க பயன்படுது? இது பெர்னோலி தத்துவம் நிறைய நாம சொல்லியிருக்கிறோம். எங்க எங்க ஏரோப்ளேன் டேக் ஆஃப், பெயின் ஸ்ப்ரேயர், வாட்டர் ஸ்ப்ரேயர் பல இடங்களில் பயன்படுது. இது வந்து நான் வேற ஒரு மாதிரி சொல்றேங்க. இந்த விண்டு மில் எல்லாம் இருக்குல்ல, விண்டு மில் வந்து பெரிய ரெக்கையோட அந்த பிளேடோட சுத்திட்டு இருக்கும். ரொம்ப பெரிய அளவு சுத்தம். அங்க வந்து வெளிநாட்டுல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம்.
அது பக்கத்துல போகக்கூடிய பறவை, அது பக்கமா போகக்கூடிய அந்த வௌவால் விண்ணவில் சுத்திட்டு இருக்கு, பறந்து போகும்ல. அப்படி பறந்து போகும்போது வௌவால் எல்லாம் பக்கத்துல போனோட டப்புன்னு விழுந்து செத்து போகுது. அந்த பிளேடுல அடிபட்டு இல்ல, இங்க வந்து இப்படி சுத்தினாவே இப்படி பக்கமா போகும்போதே அது பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போகுது. இதை வந்து ரொம்ப காலமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பறவைகள்லாம் பறந்து போகும்போது அது சாகிறது இல்லை, ஆனா அந்த வௌவால் மட்டும் பக்கத்துல அப்படி அந்த பிளேடு பக்கத்துல போகும்போது செத்து போகுதே என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இப்போ வந்து பிளேடு வேகமா சுத்துது, சுற்றும் பொழுது அந்த இடத்துல காற்று அழுத்தம் குறையும். சரியா, பெருநோலி தத்துவத்தின்படி வேகமாக காற்று சுத்தும் பொழுது சுழலும் பொழுது அங்கே அழுத்தம் குறையுது. இப்போ உள்ள அழுத்தம் குறைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து வௌவாலுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டு நுரையீரலாம், அவனுடைய நுரையீரல் எப்படி இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும். வெளியே உடனே அழுத்தம் குறைஞ்ச உடனே உள்ள நுரையீரல் அழுது வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும் இல்லையா, டப்னு வெடிச்சிருக்கான். அது வெடித்த உடனே அவன் வந்து டப்னு கிழ வந்து செத்து போகுது. ஆனால் பறவைகளுக்கு அந்த வலுவான நுரையீரல் அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்கனால பறவை பக்கத்தில் போய் சுற்றி பறந்து பறந்தாங்கிட்டு போயிடுது. வௌவால் மட்டும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான வௌவால் இறந்து போனதை ஆராய்ச்சி பண்ணி இப்ப ஆராய்ச்சிக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பயன்படக்கூடிய தத்துவம் தான் அந்த காரணம் என்ன, இந்த பெருநோலி தத்துவம். வேகமாக சுழலக்கூடிய இடத்தில் காற்று வேகமாக சுழலும் பொழுது அழுத்தம் குறைகிறது, உள்ள வௌவாலினுடைய நுரையீரல் அழுத்தம் அதிகமா இருக்கு, உடனடியா சடன் டிராப் உடனடியா குறைஞ்ச உடனே டப்னு வெடிச்சது, வெடிச்ச உடனே அது செத்து. சரியா, உங்களுக்கு பிடிச்சிருக்காது இதை நீங்க எளிமையா பண்ணிடலாம். இங்க பண்ணது மாதிரியே நீங்க பண்ணது மட்டும் இல்ல, உங்க ஸ்கூல்ல போய் மத்த பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பா.